வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனலுங்க. மக்கள் ஸ்டம்பிளைன்னு டைட்டிலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, நம்மளுடைய கடைசி யூடியூப் வீடியோ இந்த செல்லில், சரிங்களா? அப்பா என்னடா பையா குழப்பிற அப்படிங்கிறீங்களா மக்கள்ஸ்? மக்கள்ஸ், ஒரு சம்பவம் ஆகி போச்சுங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த சம்பவத்தை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகேவா? ரொம்ப நாள் வச்சிருக்கானா? இல்லை, நானும் தண்ணியில் இறக்குறது தானே. ஆ, உள்ளே அப்படி இறக்கிட்டு ஆனால் நீ பக்கமாக வரணும். ஆ, பக்கமாக வா. ஆ, ரொம்ப போயிட்டேன். ஓகேவா? இரு, ஆக்ஷன். பார்த்தீங்களா? ஆமாம் மக்கள்ஸ், நம்ம இது நான் வரைக்கும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த இந்த கூகுள் பிக்சல் 6 மாடல், சரிங்களா? மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பிக்சல் 6ங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்பீங்க. நான் எல்லாம் எந்த கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுறேன் இல்லையா எல்லாத்தையும் காட்டிங்லேயே கம்பல்சரி கொடுத்துருவேன். இந்த மாடல் கேட்குறவங்ககிட்டலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி இதை நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பிக்சல் 6ஏன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா நான் நினச்சிட்டு இருந்தேன் நாள் இந்த மொபைல்லேருந்து கூகுள் பிக்சல் 6ஏன்னு, அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி போயிட்டு இந்த பிரச்சனையானதுக்கப்புறம் கடையில் வண்டி கொடுக்கும்போது செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது கூகுள் பிக்சல் 6ன்னு சொல்லிட்டு இந்த மொபைல் தாங்க இத்தனை நாள் வந்து வீடியோ எடுக்கிற யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த மொபைலுக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா அதை பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்த மாதிரி பண்ணையூர் பரிசல் துறை அப்படின்னு சொல்லிட்டுங்க, மேட்டூர் டேமில் பேக் வாட்டர் வந்து தேங்கினதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேட்டூர் டேம் கட்டினதுனால அங்கிருந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊர் ஊரெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூழ்கிடுச்சு. அதில் வந்து அந்த கோயிலும் அட உள்ளடக்கம் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுங்க. மேட்டூர் டேமுக்கு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கோவிலே மூழ்கி போச்சு. மேட்டூர் டேமில் தண்ணி தேங்குச்சு அப்படின்னா ஒகேனக்கல் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேக் வாட்டர் தேங்கி நிற்குமாமா. அப்போ அந்த 15 கிலோமீட்டருங்கிறது பெரிய தொலைவு கிடையாது, டிஸ்டன்ஸ் கிடையாது, ஒரு மூலோக சொர்க்கம்னு சொல்லலாம். அந்த இடம் வந்து ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் உண்டாக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் முடிச்சுட்டு அந்த வீடியோலாம் முடிச்சுட்டுங்க, அதுக்கப்புறம் அடுத்த நாள் இப்போ தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டையூர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அது வந்து குட்டி காஷ்மீர்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அது வீடியோ பார்க்க பாருங்கள், செம்மையாக இருக்கும். அந்த குட்டி காஷ்மீரில் போயிட்டுங்க ஜம்முன்னு அங்கே ஒரு குளியில் போட்டுக்கிட்டு இருந்தோம். குளியில் போட்டு ஜாலியாக குளிச்சதுக்கப்புறம் அப்போ திடீர்னு ஒரு எனக்கு ஒரு ஞான உதயம் பிறந்தது பாருங்க. நான் வந்து செந்திலன்கிட்ட கேட்குறேன், ஆனால் செந்திலனா தண்ணிக்கால வச்சு எடுக்கலாமானா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். செந்திலன்னா இது இதுதான் ஐபி ரேட்டிங்கில் ஹையஸ்ட்டு, கூகுள் பிக்சலில் ஹையஸ்ட்டு, ஒன்றாகாது எடு அப்படின்னாரு. அப்புறம் ரைட் வைக்கேன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், தண்ணிக்காலேயே உள்ள செல்லுக்கு செல்லையே வந்து உள்ளே விட்டு எடுத்துட்டேன். எதனால் நான் வந்து கிணத்துனா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, எதனால் வந்து இப்படி பண்ணி தொலைஞ்சிட்டேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொடிவேரி ஒகேனக்கல் நம்ம ஏகப்பட்ட அருவியில் போய் குளிச்சிருக்கிறோம், எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறோம், அருவி காலையே தண்ணி செல்லையெல்லாம் கொண்டு போய் வச்சு எடுத்துருக்கிறேன். ஆனால் அப்போ எல்லாமே என்னென்னா செல்லை வந்து ஃபுல்லாக தண்ணிக்கால மூழ்கடிக்காமல் அந்த அருவி தண்ணி மட்டும் பட்டுட்டு இருந்தது. அதாவது இது வந்து வந்து கூகுள் பிக்சல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ரெசிடென்ஸ் என்ன ரெசிடென்ஸா ரெசிடென்ஸ் தானே தவிர வாட்டர் ப்ரூஃப் கிடையாதுங்களாம்மா. ஸோனால் தண்ணியெல்லாம் தெரிக்கிறது அதெல்லாம் தாங்கிப்போமா, ஃபுல்லாக உள்ள மூழ்கடிக்கப்பட்டது அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ட்டா அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது. அப்புறம் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமுங்க இப்போ என்ன இப்போ வச்சு அந்த வீடியோ கிளிப் பார்த்து வந்துருப்பீங்களே, அந்த கிளிப்பில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, சரி நம்ம தண்ணிக்கால உள்ள விட்டாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வ கோளாரில் என்ன பண்ணிட்டேன், உள்ள விட்டே மொபைல் எடுக்குங்காட்டி போயிருச்சுங்க. நமக்கு பொழப்பே இந்த மொபைல் தான், இந்த ஒரே ஒரு செல்லு தான் என்னுடைய வாழ்க்கையும் இந்த செல்லு தான் வைங்களேன். இந்த தான் என்னுடைய நமக்கு பொழப்பே இதுதான், வீடியோ எடுக்கிறது தான், எடிட் பண்ணுறது தான், அப்லோட் பண்ணது தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த 140,000 சப்ஸ்கிரைபுக்கு காரணம் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறேன் இந்த கூகுள் பிக்சல் 6 மொபைல் தானுங்க. இதில் வீடியோ போட்டு தான் வீடியோ சேனல் டெவலப் ஆச்சு, வீடியோ நல்லா போச்சு, நம்மளுக்கு எனக்கு நல்ல இன்கம் கிடச்சிது, எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் இந்த மொபைல் தான் காரணம். அதுக்கப்புறம் இந்த மொபைல் வந்து போயிருச்சுன்னா ஃபுல்லாக போகலீங்க. அப்போது என்னென்னா டிஸ்பிளேக்குள்ளே தண்ணி பூந்தாலுமே அந்த கலர் வரதோ கோடு உள்ள வரதோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு.
என்ன உடனே வந்து என்ன பண்ணுவோம் டிஸ்பிளேக்கில் போங்காட்டி டச்சு சரியாக வேலை செய்யலை, பிட்டு விட்டு ஒர்க் ஆச்சு, நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா சரியாக வந்து ஒர்க் பண்ணல. அப்புறம் அந்த காரணத்தினாலேங்க மேட்டூரில் அப்புறம் அந்த பக்கம் கோட்டைகள் தானே, அதுக்கப்புறம் சரி ஓகே எனக்கு அது இது. அப்புறம் தான் புழப்பை போனதுக்கு அப்புறம் அங்கே நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்ட்டு மேட்டூர் டேம்லாம் வீடியோ பண்ணலீங்க, ஆனால் கம்பல்சரி வந்து அப்கமிங்கில் கண்டிப்பாக பண்ணி உங்களுக்கு போட்டுருவேன். அப்புறம் அதனால் வந்து வெக்ஸ் ஆகி போச்சு. அப்புறம் செங்கல் டாடா பேசி சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி அப்படியே வந்து மேட்டூரில் வந்து கேட்டு பார்த்தா மேட்டூரில் முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈரோடு வந்து ஈரோட்டின பிரபலமான கடையில் முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டுங்க. அப்புறம் கோயம்புத்தூர் போகிறக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஸில் ஒரு 50,000 ரூபா பணத்தை வாங்கிட்டேன். வாங்கிட்டு சரி எப்படி இந்த தண்ணிக்கால விழுந்துருச்சு அப்படின்னா அது நாளைக்கு என்னைக்கு இருந்தாலும் போக்காடாய் போயிரு அப்படின்ட்டு சரி நல்லா சில அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் பிக்சல் 8 ப்ரோங்க ஃபினான்ஸில் வாங்கி தான் வாங்கியிருக்கேன். செகண்ட் ஹேண்ட்ஸ் மொபைல் தான் வாங்கியிருக்கிற புதுசு கிடையாது சரிங்களா. ரைட் ஓகே. அப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டுங்க. உண்மையால மக்கள்ஸ் நம்மளாம் வந்து மொபைலில் தான் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம ஊரில் பார்க்கறத விட கோயம்புத்தூர் சென்னை பெங்களூர்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டு தான். நம்ம ஊரில் பார்க்கறத வந்து பார்த்துக்கலாங்க, முடியாதுங்கிறாங்கல்ல அதை வந்து அங்கே எடுத்துகிட்டு போகலாங்கிறனா நம்ம ஊரில் இருக்கிறவங்களும் பா அவங்களும் அதை நம்பி தான் தொழில் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மீறி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் பெங்களூர் நம்ம எடுத்துகிட்டு போன போனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஒட்டிருக்கக்கூடிய அந்த கிராஸ் கட் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 5, 6, 7, 8, 9 இந்த 4-5 ஸ்ட்ரீட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோட்டில் ஃபுல்லாக மொபைல் கடை தான் இருக்குது. மொபைல்ஸ் அந்த விஷயங்கள் தான் இருக்குது. குறைஞ்ச வச்சு 200 கடை இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா செகண்ட் ஹேண்ட்ஸ் மொபைல் விற்கிற கடை, அதுக்கப்புறம் சர்வீஸ் கடை, அதுக்கப்புறம் மொபைல் ஸ்பேர்ஸ் கடை, அந்த மாதிரி தான் அத்தனை கடை இருக்குங்க. அவ்வா எப்பா சாமி நானே அசந்துட்டு அதெல்லாம் வீடியோ பண்ணியிருக்கலாங்க. அப்புறம் இந்த மொபைல் தான் இதாகி போச்சு. ஆனால் கேமராலாம் ஒர்க் ஆச்சு. கேமரா ஒர்க் ஆச்சுன்னா எப்படின்னா அந்த லாக் பட்டன் 2 டைம் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா கேமரா ஆன் ஆகும். அப்புறம் எனக்கு அந்த வெக்ஸிலே வந்து வேண்டிய எடுக்க மைண்ட் செட்டே இல்லை, அதனால் வந்து எடுக்கலீங்க. அப்புறம் மொபைல் இந்த கையில் வச்சிருக்க மொபைல் வாங்கியாச்சு. இந்த மொபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிப் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிப் அடிச்சாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4,500 வாங்கினாங்க. அங்கே இருக்கிற கடைக்காரனே சொன்னார் நாங்கள் கடைக்காரங்க கொண்டே கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிப் அடிக்கிறதுக்கு வந்து கோவை மொபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் கடைங்க 3,000 ரூபா வாங்குவாங்க தம்பி, கஷ்டமாக இருக்கா 4,500 வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு எனக்கு என்னென்னா இந்த மொபைல் ரெடி பண்ணால் ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். ஆனால் ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ பக்கா கண்டிஷனில் ஒர்க் ஆகுது சரிங்களா. இங்கே பாருங்க இப்போ பக்கா கண்டிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஒர்க் ஆகுதுங்க. ஆனால் அவங்க ரெடி பண்ணி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க பாருங்கதா, தெரியுதா இன்னைக்கு இப்போலாம் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, ஜம்முன்னு ஒர்க் ஆகுது. ஆனால் அவங்க வந்து ரெடி பண்ணி கையில் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஓகே ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறோம் பட் ஆனால் வந்து இது வந்து ரொம்ப நாள் நீடிக்குமானா டவுட்டு தான், சொன்னால வித்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மனமே இல்லைங்க. ஏன்னா 2 விஷயம், 1 டச்சிங்கு இவ்வளோ வளர்ச்சிக்கும் காரணம் இந்த மொபைல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என் மனசு உதிச்ச வந்து பெஸ்ட்டு ஃபஸ்ட் விஷயம் வந்து சரி பேர்பட்ட மொபைல் வந்து விற்கிறதா வேண்டாம் கொண்டு வீட்டில் கொண்டு போய் பொக்கிசமாக வச்சுக்கணும், நாளைக்கு நம்ம எப்பேற்பட்ட உயரத்துக்கு போனாலும் இந்த செல் எடுத்து இதுதான் என் வளர்ச்சிக்காரன்னு சொல்லிட்டு காமிக்கணும் அப்படிங்கிறக்காக கொண்டு வச்சுக்கணும்னு நினச்சேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அப்படியே நம்ம விற்றாலும் இதை வாங்கி கொண்டு யூஸ் பண்ணுறவங்க இப்போ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க, பிற்காலத்தில் வந்து அவங்களை திடீர்னு வாங்கி 1 மாதத்தில் போக்காடாகி போச்சு அப்படின்னா அவங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கும் ஏமாந்துட்டுமேனு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு சரி ஓகே அதை வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மொபைலையும் வச்சுக்கிட்டேங்க. 4,500 ரூபா செலவு பண்ணி, ஏன்னா 4,500 ரூபா செலவுங்கிறது அதிகம் பட் செலவு பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து இதுக்கு மேலே கூகுள் மேப் பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் சரிங்களா. என் கூடவே வச்சுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக வெளியே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கூகுள் பிக்சல் 8 ப்ரோ வாங்கியிருக்கும், இன்னமும் வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து 9 வந்து இந்த 9 கூகுள் பிக்சல் 9 வரும்போது இப்போ நான் வச்சிருக்கிற கூகுள் பிக்சல் 8 ப்ரோ வந்து அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு இல்லை வெளியே கொண்டு எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு 9 வாங்கிக்கலாம். இல்லை அப்டேட் எனக்கு வந்து கூகுள் கம்பெனி பிடிச்சி போச்சு, நான் இதுக்கு வந்து ப்ரமோட் கிடையாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து எனக்கு கூகுள் பெஸ்ட், எனக்கு என்னுடைய ஆசான விஷயங்களுக்கு எனக்கு அது பெஸ்ட்டாக இருக்குது. சொன்னாலும் கூகுள் பிக்சல் 9 ப்ரோ வந்துச்சு அப்படின்னா 9 ப்ரோ எடுத்துக்கிட்டு இது எக்ஸ்சேஞ்ச் போட்டு அந்த மாதிரி நல்ல மொபைலாக பார்த்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த முடிவு பண்ணிட்டேங்க. அதனால தான் மக்கள்ஸ் நான் வந்து இது என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா என்னுடைய லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். என்னுடைய லாஸ்ட் வீடியோனா என்னுடைய சேனலில் லாஸ்ட் வீடியோ கிடையாது, நான் யூஸ் பண்ணுற மொபைலில் லாஸ்ட் வீடியோ சரிங்களா. அதனால தான் அந்த மாதிரி போட்டிருப்போம். ஒரு கியூரியாசிட்டிக்காக அப்போ நீங்களே கிளிக் பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கிறக்காக. ஒன்றும் தப்பு இல்லை, இல்லை எப்படி இப்படியே தமிழ் போடுறாங்க, நம்ம ரிலேட்டடாக தானே போட்டோம்னு இந்த பிரச்சனை இல்லை சரி ஓகே மக்கள் அது ஒன்று தான் வைங்களே. ஸோ அதனால் வந்து உங்ககிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா மொபைலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனிக்கெல்லாம் போட்டு எடுத்துடாதீங்க. அதெல்லாம் வந்து நம்ம ரெசிடென்ஸு அதெல்லாம் ரெசிடென்சியா ரெசிடென்சியில் ஐயோ ரெசிஸ்டன்ஸ் ஏண்டாடி ரெசிடென்சியா ரெசிஸ்டன்ஸுங்க. என்னதான் இருந்தாலும் வந்து மொபைலில் வந்து கொஞ்சம் பாங்க, இனிமேல் கொஞ்சம் பாங்க வச்சுப்பிடுங்க சரி ஓகே. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை மட்டுமே உங்களுக்கு காமிச்சு வந்து வீடியோ வந்து பொசுக்குன்னு முடிச்சிட்டு போட கிடையாது. காலங்கத்தால் தூங்கி எந்திரிச்சு அதை கண்டென்ட்டாக பண்ண போடலான்னு நினச்சேங்க. சானையில் எடுத்து இது அவனை கூட ஃபன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சும்மா வீட்டில் நடந்த ஃபேமிலியாக ஃபன்னாக நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்தி போட்டுட்றேன். ஒரு இது ஒரு கோர்வையோ ஒரு இப்படி நீங்கள் நான் 20 நிமிஷம் கீழே வீடியோ போட்டேன் அப்படின்னா
சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோலேருந்து குறைச்சி போடுன்னு சொல்லுவீங்க. பல பேர் வந்து 2 நிமிஷம் கீழே வீடியோ போட்டோம்னா ப்ரோ தயவு செஞ்சு 2 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடுங்க ப்ரோ, சப்பு முடிஞ்சு வருது அப்படிங்க மாதிரி சொல்லுவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4 கிளிப்பெல்லாம் அணைச்சி போட்டுவிட்டு ஜம்மன் இந்த வீடியோ கொடுத்துடலாமுங்க மக்கள்ஸ். இப்போ நான் வச்சிருக்கிற இந்த செல்லு வந்து பார்த்திங்க டேடி அங்கே இருக்கிறாரு, அவ்வளோதான் காதில் கேட்டாருன்னா அவ்வளோதான் இதையே பிடிச்சி 1 மாதம் பேசுவார். இப்போ நான் கையில் வச்சிருக்கிற அந்த 8 ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா வருதுங்க மக்கள்ஸ். 50,000 ரூபா ஃபினான்ஸில் வாங்கியிருந்தேன், மிச்சி 20,000 ரூபா பசங்கள்கிட்ட 5-5 ரூபாயை ரெடி பண்ணி வாங்கிட்டுனுங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள்ஸ், காசை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, காசு நம்மளுக்கு சம்பளம் வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். 70,000 ரூபா வருதுங்க மக்கள்ஸ். 70,000 ரூபாய்க்கு வந்து ஒர்த்தானா ஏன் ஃபீல்டுக்கு வருது சரிங்களா? நம்ம வந்து கெத்துக்காகவோ சும்மா ஃபோட்டோ எடுக்கிறக்காகவோ வாங்கலை, நம்மளுக்கு பொழப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மொபைல் தான், இதை நம்பி தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. ஸோ அதனால் வந்து 70,000 போட்டு வாங்கினாலும் சரி 7 லட்சம் போட்டு வாங்கினாலும் சரி அது நம்ம வாழ்க்கைக்கு உதவுதா நம்ம பொழப்புக்கு உதவுதா அப்படின்னு பார்த்து வாங்கலாம் தப்பு கிடையாது. ஸோ அதனால் நான் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக கொடுக்கலாம், நிறைய ஆப்ஷனோடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தான். சரி ஓகேங்க மக்கள்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த வீடியோல பார்த்துட்ருங்க. சரி ஓகேங்க, எப்பயோ டாடா பை செய்ய சொல்லிடுறேன், அந்த வீடியோ மூலிமா அப்படியே முடிஞ்சிட்டு போகுது சரிங்களா? சரி ஓகேங்க, பாய்ங்க மக்கள்ஸ். இந்த காலத்தினால அப்படி தமிழ் டைட்டில் போட்டனுங்க, 1000 தான் இருந்தாலும் என்னோடய வளர்ச்சிக்காரன்னு மொபைல் தானுங்க. சே மறக்க முடியாதுங்க, என்னதான் வந்து ஒரு ஹார்ட்வேராக இருந்தாலும் உயிரற்ற பொருளாக இருந்தாலும் மறக்க முடியாது. அவ்வளோ பாஸ் வந்த செல்லு மேலே இந்த இதுக்குமே அந்த எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுங்களா போன வருஷம், போன வருஷம்னா 2023 சிவராத்திரி எனக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போலாம் அந்த மொபைலில் ரோட்டு மேலே திரிச்சுக்கிட்டு விழுந்துதுங்க. ஆனால் அப்போ இந்த கவர் போட்டிருந்தாங்காட்டி வந்து பார்த்தேன் அப்படின்னா எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் எத்தனையோ இடத்துல இங்கே வருங்க, இந்த இடத்துல வருங்களேன், இந்த இடத்துல கேமரா இருக்குல்ல, கேமரா இடத்துல உடஞ்சிருக்கு. எப்படி உடஞ்சிருக்கு தெரியுமா? கேமரா நடுவாண்டி இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி வி ஷேப்பில் உடஞ்சிருக்கும், கீழே விழுந்து வி ஷேப்பில் உடஞ்சிது தெரியுங்களா? இந்த கண்ணாடியில் எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது, இன்ன வரைக்கும் ஸ்பேர்ஸ் கூகுளில் கிடையாதுங்க. ஆனால் விழுந்து உடஞ்சது வந்து கேமரா பாதிக்காத போது இப்படி உடஞ்சிது, லைட்டாக உள்ளே உடஞ்சிருந்தாங்க, மேலே அந்த கேமராக்கு மேலே தூரோடிந்ததுனால வந்து வீடியோ எடுத்துருக்கே முடியாது. அதனால தான் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ஆங்கிள் நான் போட்டேன் அப்படின்னா மயமயமயன்னு ஒரு சைடு தெரியும். அதனால் ஒயிட் ஆங்கிள் யூஸ் பண்ணாமல் 1-2 நார்மலான எடுக்கக்கூடிய இதில் அதுக்கு வந்துங்கன்னா 2வது ஃபோக்கஸில் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கிறது, அதில் மட்டுமே ஏதாவது வீடியோ எடுத்து நாள் இதில் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. இப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆண்டவன் கிட்ட நடந்தால் அது நல்லதுங்கிற மாதிரி அதெல்லாம் நிறைய இருக்குது மக்கள்ஸ். எல்லாம் சிவனை கும்பிட்ட மேலே அது வேறு மாதிரி வைப்பாக இருக்குங்க. நாட்டுடைய சிவனையை போச்சு, அப்பா என் நாட்டவருக்கு நிறைவாக போற்றி. ஓகே மக்கள்ஸ், பார்க்கலாம். இந்த மொபைல் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதோட கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ஓகேங்க, பாய். ஹேய் கவருங்க, நம்மள பாருங்க தவனை. என்ன செப்பல் போட்டுக்கிட்டீங்களா? டீ ஷர்ட் வேற இல்லையா? அழுக்கு டீ ஷர்ட் போட்டு சரி விடு, தவன் மொட்டை அடிச்சிடலாங்க. 3வது வருஷம் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்லயே பழனியில தான் மொட்டை அடிக்கிறது தவனுக்கு. ஏன் தவனே? சரி பழனியில மொட்டை அடிச்சுக்கலாம் உனக்கு. அதாவது நாளைக்கு நீங்க மாடு வாங்குறீங்க அப்படின்னாலும் சாணி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இப்படி கூட்டி வலி கூட இப்படி கூட்டி வலிச்சிங்கன்னா மண்ணோட சேர்த்து வரும். இப்படி கைகளை வந்து விரிச்சு வச்சுக்கிட்டு பாருங்க, இப்படி அள்ளீங்க அப்படின்னா தான் சாணி மட்டும் வரும், கடுத்தோர மண் வந்து சேர்த்து வராது. நீங்க இல்லைன்னா மண்ணை கடுத்தோர மண்ணை வலிச்சிங்க அப்படின்னா கடுத்தோர சீக்கிரம் குழிய போயிருமுங்க. அதனால மேல் டாப்ல அரிச்சு தான் சாணி எடுக்கணும். ஓகேவா? சும்மா அப்படியே மேல் டாப்ல ஒரு இப்படி ஒரு துண்டு நட்டு சாணி மட்டும் எடுக்கணும், தவிர மண் எடுக்கக்கூடாது. ஓகே ஆயிரம் தான். என்னதான் ஜிம்முக்கு போனாலும் வச்சாலும் தூங்கி எழுந்து சாணி எடுத்து கொட்டணும்னாலே இதை விட மிகச்சிறந்த ஒரு எக்ஸசைஸ் உலகத்திலே கிடையாதுங்க. உண்மையாலுமே நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படி குமிஞ்சு அந்த கைய நல்லா நீட்டி விட்டு வலிச்சு அதை தூக்கி கொண்டே கொட்டி இது ஏகப்பட்ட எக்ஸசைஸ் இதில் கலந்துருக்குதுங்க மக்கள். என்ன அப்படின்னா தானி எடுக்கிறோம்னு வைங்க, நீங்க நம்ம குமிஞ்சு போய் எடுத்துக்கிட்டு இருப்பா,
இந்த மாடு வால் இருக்கிறது இல்லைங்க, சட்டுன்னு அது மூஞ்சிடும் சப்பு நட்டிக்கே. இதெல்லாம் வந்து நிறைய டைம் நான் அனுபவிச்சிருக்கிறேன், நீங்களும் கண்டிப்பாக கிராமத்தில் இருக்கிறவங்க அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மாடு அதான் சாங்க பார்த்து எடுக்கணும், வால் அடுக்கி காலில் உதக்கி முட்டவர் இது எல்லாத்தையும் மீறிட்டால் நம்ம அந்த வேலையை செஞ்சால் போகணும். இதுலேயும் டாஸ்க் இருக்குது. பழுது மாடுவது பின்னாடி போட்டுருச்சு. கீழே போட்டுருச்சு. ஓகே, வாங்க கொண்டு போய் குப்பை கோழி வண்டி கொட்டலாம். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற குப்பை கோழி வந்து தவாதுங்க, அங்கே வந்து நம்பி போச்சு. அதுக்கு மேலே கொட்டணும் அப்படின்னா கோழிலாம் போட்டு பறிக்குதுங்களா, அதனால் அங்கே ஒரு குப்பை குழிய குழி இல்லை குப்பையை உருவாக்கிய குப்பை குட்டையா. ஏய் சாமி பாண்டிட்டு வரக்கூடாது தவனே, பிச்சுப்படுவேன் மாட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா. என்ன இது பாருங்க சாணி எடுத்தோம்னு வைங்க, கையில 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 வாங்க சாணினா அவ்வளோ இதுவாக அவனுக்கு ஓடிடுக்கா. வந்தீங்கன்னா சாணி எப்படி விட்டுரும் பார்த்துக்கோ. வருது 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 வருது. எங்க சாணி எங்க சாணி எங்க சாணி, அப்பங்க 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 மேல. ஓகேங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டிக்கு புவா காட்டுறது. கமட்ரா ஏய் கமட்ரு ஐயா, இது குடிக்கிடாது நம்ம வேற இடத்துக்குலாம் சாமி. அது பச்சை பால் சாமி வேண்டாம், குருத்த குடிச்சிருவானாட்டு இருக்குது. இந்தாடு பால் குடிக்கிட்டு கம்மட்ரு, அட கம்மட்ரு பால் குடிக்கிட்டு. அவனே நீ குடிக்கிறியா? ஏய் அமுத்தாத அமுத்தாத அமுத்தாதம்மா, அமுத்தனா பொறைய இருக்கின்டா, பொறைய இருக்கும் கம்மட்ரு. வருங்க டக்குன்னு ஊதிச்சிருச்சு. இங்கே வாருங்க வாருங்க, நம்மளுக்கே இந்த ஆட்டுக்குடி பார்த்தா கொஞ்சம் ஒன்று இருக்குது, அப்புறம் அவன் வயசுக்கு அவனுக்கு எப்படி இருக்கு, காலி ஆகிச்சார் இருக்குது. குடி குடி குடி. எப்பயுமே எதையாச்சும் நம்ம போட்டு சாப்பிட்டு தான் வீடியோவிலேயே முடிப்போம். இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தால் எப்படிங்க, அதனால் வந்து பாருங்க பல்லை வந்து முட்டைக்கோஸ் இருக்கல்லங்க, அதை வந்து தேங்காய்ப்பை போட்டு வணக்கி வச்சிருக்கிறாப்புல, பொரியல் பண்ணி வச்சிருக்கிறாப்புல, அதை கொஞ்சம் போட்டு சாப்பிடுவோம் சரியா. எனக்கு பசிக்குதுங்க, இப்போ தான் எடிட்டிங் முடிச்சனா பார்த்தேன் ரொம்ப சப்புட்டு இருந்துச்சு, சரி ரைட்டு இதோட சேர்த்து போட்டலாம் அப்படின்ட்டு வாங்க சாப்பிட்லாம். ஓகே செம்மையாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நல்லெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணிருக்கிறாங்களா, இத்தனை நாளாக கடலெண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறங்காட்டி அது ஒரு வாசமாக கச்சை வாசமாக அடிக்குதுங்க, அதுக்கு கொஞ்சம் அப்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன் சார் வேணுமா? இந்தா எந்திரி எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா?
சரி ஓகே சரி ஓகே அமங்க அவனுக்கு பல்லை ஊட்டுவா. பாய் டாட்டா சொல்லு டாட்டா.